பிரத்யங்கிரா தேவி துணை, பிரத்யங்கிரா தேவி துணை, அருள்வாக்கு பாரதி அம்மா அவர்கள் வந்து என்னுடைய மகள். அவர் சின்ன வயதிலிருந்தே அவர் வந்து தெய்வ பக்தி உள்ள பெண்ணாகவே வளர்ந்தார். குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே திருமணம் செய்து வைத்தோம். அவர் வந்து ரெண்டு பெண் குழந்தை பிறந்தார்கள். இரண்டாவது குழந்தை பிறந்த உடனே அவர் வந்து குடும்பத்தில் ஈடுபாடு இல்லை. அடிக்கடி என்னிடம் சொல்லும், வர சொல்லி அம்மா என்னை இரவில் வந்து ஒரு அம்மா வந்து நாக்கட்டு நீட்ட சொல்லி வேப்பிலங்குச்சியால் எனக்கு ஓம்னு எழுதுவாங்கம்மா அப்படின்னு சொல்லும். நான் வந்து மனசில் வச்சுட்டேன், சரி அம்மா தான் வந்து சொல்கிறான்ட்டு. ஆமாம்மா, தெய்வம் உனக்கு இருக்குது, நீ சின்ன வயசுலேயே இருந்தில்ல, அதனால் உனக்கு வந்து தெய்வ பக்தி உண்டு, உனக்கு அம்மா வந்து உனக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு அதுக்கு வந்து அருள்வாக்கு வந்து அங்கே ஈரோட்டிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தது. பிறகு வந்து இங்கே எங்கள் ஊரில் வந்து சொந்த இடமா இருந்ததுனால பிரத்யங்கிரா தேவி அங்கே தான் செய்ய சொல்லி எல்லோரும் ஜனங்கள்லாம் வந்து அங்கே தான் செய்ய சொல்லி பழனி பக்கம் வந்து சொல்லி செய்ய சொன்னாங்க. ஆனால் திடீர்ந்து இங்கே தான் அம்மா வந்து கிராமத்தில் அவங்க தாய் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா மேலே அருள்வாக்கு வந்து சொல்லவும் இங்கே வந்து பிரத்யங்கிரா தேவி அமர்ந்தாங்க. இங்கே வந்து எங்கள் சொந்த இடமா போனதுனால திடீர்னு ஒரு பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஒரு இவர முருக பக்தர் இங்கே வந்து நின்று இங்கே மூன்று பெரிய இதாக மண் குவியலாக இருந்தது, அந்த மண்ணெல்லாம் அல்லுங்க பாரு, மூணு வேப்ப மரம் இருக்குன்னு சொன்னார். அதேமாதிரி மூணு வேப்ப மரம் தானாக வளர்ந்துருந்தது. பிறகு வந்து அதுக்கு வந்து எல்லாம் மஞ்சள் குங்கு வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பிரத்யங்கிரா தேவி அங்கேருந்து கொண்டாந்து இங்கே வச்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டோம். அதில் இருந்து ரொம்ப அருள்வாக்கு சொல்லிட்டு தினமுமே அருள்வாக்கு உண்டு. அமாவாசை பௌர்ணமி என்று வந்து யாகம் நடத்துவாங்க, வரமிளகாய் யாகம். எல்லாரும் பக்தரெல்லாம் வேண்டுக்கொண்டு வர ஆரம்பித்தாங்க. வந்து அவங்கவுங்க வேண்டிய பேர் வந்து ஒரு தடவை வந்து எங்கள் கோயிலுக்கு வந்து பாருங்க, எல்லாம் அவங்கவுங்க சிலையெல்லாம் எல்லா தெய்வங்களுமே இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு முறை வாங்க, குழந்தை இல்லாத வந்து வேண்டுதலாகி இதுவரையிலும் எந்த ஃபெயிலரும் ஆகல, எல்லாமே நல்லது நடக்குது. பேய் பிடித்தவர்கள்லாம் உள்ளார வந்து வாசலில் காலை வச்சோடனே நல்லாயிடும். அம்மா வந்து தலையில் கை வச்சு சொல்லுவாங்க வாக்கு, நல்லபடியாக இது வரலும் யாருக்கும் அது மாதிரி ஆனது இல்லை. நல்லபடியாகவே அம்மாவுக்கு நல்லபடியாக அவங்கவுங்க நல்லபடியாக பார்த்து வந்து தங்கிக்குவாங்க. இங்கே தங்குற வசதியெல்லாம் உண்டு, மண்டபமும் இருக்குது, எப்போ வேணாலும் வந்து நீங்கள் தங்கிக்கலாம். உடம்புனால சரியில்லாதவங்களுக்கு வந்து பயம் கிடையாது, இங்கே தங்கி அம்மாவை தினமும் வணங்கலாம். வந்து யாகம் வீட்டுங்களுக்கு யாகம் வந்து நடத்துது, எல்லாருக்கும் நல்லபடியாக இது வரலும் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு முறை எல்லோரும் வந்து இந்த சன்னிதானத்துக்கு வாங்க.